சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன். ஏமா இன்னைக்கு பெப்பர் சிக்கன் செஞ்சிருக்குமா? நான் அரை கிலோ கோழிக்கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி, நாலஞ்சு வெள்ளைப்பூடு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, மிளகு தான் ஜாஸ்தியாக சேர்க்கணும், நாலு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 10-15 வெங்காயம். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் சார். இப்போ இந்த பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஜாமான்களையுமே இந்த மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட இந்த வெங்காயத்தை போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும். இப்போ வெங்காயத்தை இது கூட சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுத இந்த சிக்கனோட சேர்த்து ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது கூட கொஞ்சம் அரை உப்பு சேர்த்து வேக வைப்போம், ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த கறி கோழி கறியை நம்ம தாளிச்சு தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுப்பு ஆன் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் நான்வெஜ்ஜுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், வறுந்துருச்சு. இப்போ வறுந்துருச்சு. இப்போ இந்த பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறத இதில் போட்டு வதக்குறேன். அந்த கோழியில் உப்பு போட்டிருக்கோம், அது பத்தாட்டி நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்க்குறனால சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை இதில் போட்டு தண்ணி வற்றி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்க, இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே இதை இறக்கிடலாம். இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு போல.
செமையா இருக்குமா, பெப்பர்லாம் தொண்டைக்கு எதமா நல்லா இருக்கு. நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டேஸ்ட் ஆஃப் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.